எங்க பகுதி பெண்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு 10 வருஷத்துல சென்னையின் ஒரு அடையாளமாகவே மாறிவிட்ட ஒரு விஷயம் எதுன்னா நம்ம சென்னை மெட்ரோ தான். சென்னை மெட்ரோ நம்ம சென்னை வாசிகள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பெருமைப்பட வைக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். இது வந்து சென்னை நகரின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது சென்னை மெட்ரோ. இப்போ அடுத்த அப்பில் இன்னொரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சென்னைக்கு வருது என்றன்னா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம். ஏற்கனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியாவை ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையமாக கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த வருடமோ இல்லை அது அடுத்த வருடமோ அதுக்கு இயங்க துவங்கிடும். இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்னை மெட்ரோவும் இணைக்கும் வகையில் சென்னை ஏர்போர்ட்லேருந்து அந்த மெட்ரோ மெட்ரோ என்பது கிலாம்பாக்கம் வரை நீட்டிப்பு செய்வதுன்னு ஒரு திட்டம் 2 ஆண்டுகள் முன் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் வந்து பல்வேறு சிக்க தடைகளை சந்தித்து வருகிறது. இன்னும் அது ஸ்டார்ட் செய்யலை இந்த ப்ராஜெக்ட். இதை பற்றி பேசுறதுக்கு சிட்லப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலரான திரு தயானந்த் கிருஷ்ணன் நமக்கு இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஏர்போர்ட் கிலாம்பாக்கம் மெட்ரோ என்பது முதல் இதற்கான தேவை என்ன, டிமாண்ட் என்னன்றது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. உங்க பகுதியில் மக்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயிலுடைய முதற்கட்டம் வந்து திருவத்தியூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதே 2017 அதுக்கான அறிவு வெளியிட்ட உடனே தாம்பரம் பகுதி மக்கள் வந்து இது ஒரு பின்னடைவா இருக்கக்கூடாது, தாம்பரமும் இதோட இணையணும் மெட்ரோ ரயில் நெட்ஒர்க்கோட. ஏன்னா இரண்டாம் கட்ட பணிகளும் அடுத்து அறிவிப்பு இருந்தது. அதில் கிட்டத்தட்ட மொத்தமாக அப்போது மெட்ரோ ரயில் சென்னை பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டருக்கான ஒரு போக்குவரத்து பொது போக்குவரத்து சேவையாக வந்து இருக்க போகுது. ஆமாம். குறிப்பாக இந்த மெட்ரோ ஏன் ரொம்ப ப்ரிஃபரபுளாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோன்னா எங்கள் பகுதி பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து சேவைனா அது மெட்ரோ இன்னைக்கு யாராலும் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி வயதானவங்க அவங்களும் பயன்படுத்துறதுக்கு லிஃப்ட் எஸ்கலேட்டர்லாம் கம்யூட்டர் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அதனால எங்களுக்கு என்னன்னா தாம்பரம் பகுதி வந்து கண்டிப்பா இதோட கனெக்டடா இருக்கணும் அப்படின்றத நாங்க ரொம்பவே ஆழமா நம்பணும். அதனால 2016 இந்த தேவை எங்க தாம்பரம் பகுதிக்கு வந்து இருக்குது. இன்னைக்கு 2023 நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட தாம்பரம்ன்றது ஒரு நகராட்சியிலிருந்து இன்னைக்கு தாம்பரம் ஒரு முனிசிபல் கார்பரேஷனாவே மாறிடுச்சு. ஸோ தாம்பரம் அது ஒட்டி இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா 25 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பொது போக்குவரத்து தேவை அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மெட்ரோ ரயில் சேவை தாம்பரத்துக்கு மிக அத்தியாவசியமான ஒன்றுன்னு நாங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, சரி. அப்படி இருக்கும்போது இந்த திட்டம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த மாதிரி தடைகளை இந்த திட்டம் ஃபேஸ் பண்ணிட்டு வருது? இது ரொம்பவே இந்த திட்டத்துக்கு நிறைய ஒரு சிக்கல்கள் ஏற்படுறத நாங்கள் பார்க்க முடிகிறது. 2018 டிசம்பரில் வந்து இதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அறிக்கை டெண்டர்கள் வந்து கோரப்பட்டிருந்தது. சாத்தியக்கூறு அதாவது ஃபீசிபிலிட்டி ஸ்டடி டிசம்பர் 2018 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம 5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த திட்டம் ஒப்புதல் வரல. அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ண, அதாவது விரிவான திட்ட அறிக்கை, அது வந்து 2019-20 தொடங்குது. ஆனால் கொரோனா காலகட்டம்ன்றதுனால ஒரு பின்னடைவு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸ்க்கும் விமான நிலையத்திலிருந்து தாம்பரம் வரைக்கும் ஒரு எலிவேட்டட் காரிடார் ரோட் காரிடார் இருக்குன்னு ப்ரொபோசல் இருக்கிறதுனால மெட்ரோ சிஎம்ஆர்எல் அண்ட் ஹைவேஸ்க்குள்ளார ஒரு ஹைவேஸ்ன்றது ஹைவேஸ். ஸோ அவங்க வந்து ஒரு எலிவேட்டட் காரிடார் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேருந்து தாம்பரம் வரைக்கும் இருக்கு, அதோடைய தொடர்ச்சியாக செங்கல்பட்டு வரைக்கும் அந்த எலிவேட்டட் காரிடார் போதுன்றதுனால அவங்கள வந்து ஒரு பாட்டில் நெக்காக இருந்தாங்க. ஆனால் இதுக்காக வந்து பல உயர் அதிகார குழு அப்படின்றதையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் தலைமை செயலாளர் தலைமையில். அப்படி ஃபார்ம் பண்ணுறதுல முக்கியமான பாட்டில் நெக்ஸ்ன்னு நாங்கள் பார்த்தது இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பாட்டில் நெக் தான். ஸோ அதுவும் இப்போ முடிஞ்சிடுச்சு. ஆனால் 2022 நவம்பர் மாதம் முழுமையான ஒப்புதல் அந்த ஹை பவர் கமிட்டி கொடுத்துருந்தோம். இன்னும் வந்து நிதி ஒப்புதலுக்கோ இல்லை மத்திய அரசாங்கம் ஒப்புதலுக்கோ வந்து தமிழக அரசாங்கம் வந்து இன்னும் அதை அனுப்பலை. அது ஏன் தான் எங்களுக்கு புரியல. தமிழக அரசாங்கம் அனுப்பலையா இல்லை அனுப்பி அங்கிருந்து ஒப்புதல் வரலையா? தமிழக அரசாங்கம் இன்னும் அனுப்பலை. தமிழக அரசாங்கமே இந்த திட்டத்துக்கு இன்னும் ஒப்புதல் வந்து முழுமையாக கொடுக்கல. ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இல்லை ஒரு எனக்கு புரிய விஷயம், ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட்னா அதுக்கான ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா முதற்கட்டமாக இந்த டிபிஆர் ரெடி பண்ணி முடி, அதாவது டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க.
அதை வந்து ஒரு ஹை பவர் கமிட்டியை வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அவங்க காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அப்படின்றதுதான் இப்போ இந்த மெட்ரோ குறிப்பா விமான நிலையம் அண்ட் கிலாம்பாக்கம் எக்ஸ்டென்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி தமிழக அரசாங்கத்துல இருக்கு. அவங்க ஒப்புதல் அளிச்ச பிறகுதான் மத்திய அரசாங்கத்துக்கு ஒப்புதலுக்கு அளிப்போம் அனுப்புவோம். அந்த மத்திய அரசாங்கம் நிதி பங்களிப்பை குறித்து முடிவு எடுத்துட்டு அவங்க ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்டுடைய நிதி பங்களிப்பு எவ்வளோ, மத்திய அரசாங்கடைய பங்களிப்பு எவ்வளோ, அப்புறம் எக்ஸ்டர்னலாக எங்கேருந்து கடன் வாங்கலாம் அப்படின்ற ஒப்புதல்லாம் கிடைச்ச பிறகுதான் இந்த திட்டமே வந்து அமலுக்கு வரும். ஆனால் இங்கே இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹை பவர் கமிட்டி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து காம்பிட்டன்ட் அத்தாரிட்டின்ற தமிழக அரசாங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அத்தாரிட்டி இன்னும் வந்து ஒப்புதல் வழங்கலை. எங்களுக்கு என்ன வருத்தம்னா, இந்த ஹை பவர் கமிட்டி ஃபார்ம் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல துறைகளுக்கு நடுவில் இருக்கிற முடிவுகள் தடைபடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த ஹை பவர் கமிட்டியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம். அதில் இது வரைக்கும் 3 மீட்டிங்கில் வந்து நடந்திருக்கு. அது 23rd வந்து 23rd ஹை பவர் கமிட்டி மீட்டிங்லேயே வந்து சென்னை விமான நிலையம் முதல் கிலாம்பாக்கம் வரை ஒப்புதல் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அப்போ ஹைவேஸ் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க, விமான நிலையம் முதல் பெருங்குளத்தூர் செங்கல்பட்டு வரை எலிவேட்டட் காரிடார் வர்றதுனால மெட்ரோ நீங்கள் கட்டமைக்கும் போது அவங்க சொல்கிறது Level 1 அப்படின்னு சொன்னாங்க. Level 1 நீங்கள் மெட்ரோ ரயில் கட்டமைச்சிங்கன்னா எங்களால் எலிவேட்டட் ரோடு ப்ரொப்போசல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணதுனால தலைமை செயலாளர், அப்போ இருந்த தலைமை செயலாளர் தலையிட்டு நீங்கள் ஹைவேஸும் சிஎம்ஆரான ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னதுனால June 2022 அதுக்கான மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அவங்க ஒரு ஒப்புதலுக்கு வராங்க, ஒரு சமரசத்துக்கு வராங்க. அதில் 2nd நிலையில் வந்து மெட்ரோ போகிற மாதிரியும் 1st நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் காரிடார் போகிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வேற்று கருத்தும் முடிவுக்கு வந்த பிறகு நவம்பரில் முழுமையான ஒப்புதல் வந்து தலைமை செயலாளர் இறையன்பு சார் இருக்கும்போது அவர் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து தமிழக அரசாங்க கீழே இருக்கிற இந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அவங்க அப்ரூவ் பண்ண, ஆனால் அவங்க அப்ரூவ் பண்ணல. இல்லை, ரீசெண்டாக வந்து ஹிந்துன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்டிக்கல் படி என்னன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த இதை எப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்குது 2nd கட்டம் Phase 2 வந்து நம்ம சென்னையில் வந்து மெட்ரோ ரயில் பணிகள் 63,300 கோடி அளவில் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்கான ஒரு காரிடார்ஸ், 3 காரிடார்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான DPR தயார் செஞ்சு திட்டம் தமிழக அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்து அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. 2017 தகவல் உரிமை சட்டத்தின் மூலிமா நமக்கு தெரிய வந்தது, 2017 இந்த திட்டத்துக்கான விரிவான திட்ட அறிக்கை அமைச்சிட்டாங்க. அங்கேயும் வந்து ஃபண்டிங்க்கு இதெல்லாம் ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் அதுக்கான ஒப்புதல் வழங்கலை. அவங்களுடைய நிதி பங்களிப்பு குறித்தும் எந்த ஒரு தெளிவான ஒரு பதிலும் கொடுக்கல. ஸோ ஆனால் நிதி பங்களிப்பு இனிஷியலாக அவங்க ப்ராமிஸ் பண்ணனால தானே இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? இல்லை, அவங்க பங்களிப்பு ப்ராமிஸ் எதுவும் பண்ணலை. அவங்க ஃபார்முலா வந்து இந்த என்ன சொல்லு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் மூலிமா ஏதோ ஒரு அப்ரூவல் வாங்கி இப்போ நம்ம தமிழக அரசாங்கம் வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து 2001 லோக்சபா கேள்வி எம்பி கேள்விக்கு போகும்போது தமிழ்நாடினுடைய இந்த சென்னை மெட்ரோ ரயில் 2nd கட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் செக்டார் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி சொல்லும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ முழு நிதியுமே வந்து நம்ம தமிழக அரசாங்கமே சுமை தாங்குற மாதிரி ஆகிடும். அதுதான் எங்களுக்கு அடுத்த ஒரு பெரிய ஒரு அச்சமாக இருக்குது. ஸோ அது முழு நிதினா கிட்டத்தட்ட 63,000 கோடியும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே பேர் பண்ணனா அது மிகப்பெரிய நிதி சுமையாக வந்து மாறும். ஸோ அப்போ நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து ஹை பவர் கமிட்டி அப்ரூவல் பண்ணாததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஹை பவர் கமிட்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இருக்கிற காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி வந்து அப்ரூவ் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணாமல் இருக்கிறது ஃபண்டிங் இஷ்யூஸும் இதுவும். ஆமாம், ஏன்னா நம்ம இது மெட்ரோ Phase 2 ஃபண்டிங்கை நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இது வரணும்னு. ஆமாம், இப்போ இதுதான் தாமதிக்குது திட்டத்தை. மெயினாக தாமதிக்கிற விஷயம் 2nd கட்டத்துக்கான ஒரு நிதி வந்து ஒப்புதல், ஒரு ஃபினான்ஷியல் அப்ரூவல், இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் உடனே முடிவு எடுக்கணும். ஏன்னா மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரமோ பீகாரோ கர்நாடகாவோ போன்ற மற்ற மாநிலங்களில் நிறைய மெட்ரோ பணிகளுக்கு வந்து ஒப்புதலே கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்னை மக்கள் இவ்வளோ கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து சென்னையில் வந்து வசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையானது இந்த பொது போக்குவரத்து தேவை, குறிப்பாக வந்து பெண்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த தேவையை கருத்தில் கொண்டு இதுக்கு மேலும் தாமதிக்காம மத்திய அரசாங்கம் இந்த மெட்ரோ ரயில் 2nd கட்ட பணியில வந்து உடனடியாக முடிவெடுத்து ஒரு நிதி அளிச்சாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ நிதி சமயம் குறைஞ்சதுன்னா
அடுத்த கட்டமா இந்த மாதிரி எங்களை மாதிரி தாம்பரம் பகுதி கிளாம்பாக்கம் பகுதிக்கெல்லாம் வரக்கூடிய திட்டங்களுக்கும் அடுத்தடுத்து ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முடிச்சு கொடுப்பாங்க, பணிகள் முடிப்பாங்க. ஓகே, பொதுவாக எனக்கு என்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ நான் இந்த இஷ்யூ வந்து தென் மாநிலங்களில் எந்த ஒரு மாநிலத்திலுமே இரண்டாவது மெட்ரோன்றது கிடையாது. இப்போ கர்நாடகாவில் பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது, இப்போ கேரளாவில் கொச்சியில் இருக்குது, தமிழ்நாடு சென்னை, தெலுங்கானா ஹைதராபாத். ஆனால் நீங்கள் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மெட்ரோஸ் வந்து அங்கே ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? டயர் டூ சிட்டிஸ்லேயும் வந்து அவங்க மெட்ரோ வந்து இப்போது தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இங்கே இருக்கிற இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் வந்து மெட்ரோ ரயில் திட்டம் அமுல்படுத்த அந்த விரிவான திட்ட அறிக்கை எல்லாம் வந்து தயார் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோக்கே வந்து நிதி கிடைக்காததுனால இப்போ வந்து தமிழக அரசாங்கம் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும். ஏன்னா நிதி இல்லைன்னா அது அடுத்து இது மாதிரி இன்னொரு மெட்ரோ மதுரையோ கோயம்புத்தூரோ குறைஞ்சது ரெண்டுத்துக்குமே ஒரு 10,000-10,000 கோடி நிதி தேவைப்படும். அந்த நிதி திரும்ப வெளியில் எக்ஸ்டர்னல் ஃபண்டிங்கில் போகும்போது அவங்களுக்கு அந்த அவங்களுடைய பட்ஜெட்டில் ரொம்ப நிதி சுமை வர்றதுனால அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க, அமல்படுத்துறதுக்கோ இல்லை அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கோ கண்டிப்பாக யோசிப்பாங்க. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு மெட்ரோ எந்த அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண முடியும்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஒரு இந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய திட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து திட்டங்கள், மெட்ரோ திட்டங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 50%, அந்தந்த மாநில அரசுகள் 50% நிதி பங்களிப்பில் வந்து திட்டங்கள் வந்து அறிவித்து நடந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இப்போ 63,000 கோடி மெட்ரோ ரயில் திட்டம், அதில் ஒரு 50% நிதி மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 31,000 கோடி நம்மளுக்கு வந்து நிதி கிடைக்க வாய்ப்பு. அதில் ஆனால் நேரடியாக அவங்க 50% கொடுக்க மாட்டாங்க, 20% அவங்களுடைய கிராண்ட்டில் கொடுப்பாங்க, மீதி 30% அவங்களும் லோன் எடுத்து தான் கொடுப்பாங்க ஜென்ரலாக. ஸோ ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருடைய பங்களிப்பு இருக்கிறதுனால அது ஒரு நிதி சுமை, ஸ்டேட்டில் இருக்கிற நிதி சுமை வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதை ஐடியலி வந்து இந்நேரம் அது ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், பட் ஏன் அதுவும் ஓப்பனிங் தள்ளி போயிட்டே இருக்கு கிளாம்பாக்கம்? அதில் இப்போ ரீசெண்டாக செய்தித்தாள்கள் மூலிமாவோ இல்லை அடிக்கடி வந்து அதுக்கான அதிகாரிகளும் சரி துறை அமைச்சரும் நேரடியாகவே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க. அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில கட்டமைப்பு விஷயங்கள் வந்து சரியாக அமையலை, குறிப்பாக வந்து பஸ்கள் உள்ளே வர்றதுக்கான ஒரு சாலைகள் வந்து விசாலமாக இல்லை, அதே மாதிரி வெளியேறும் போதும் வந்து அந்த சாலைகள் வந்து அகலம் குறைவாக இருக்கிறதுனால அதை அகலப்படுத்துறதும் அண்ட் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அப்படின்றதுனால அதை திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணுறேன். அது ரிவைஸ் பண்ணும்போது அதுக்கான ஒரு கட்டமைப்பு டைம் வந்து எடுக்குது. அண்ட் இப்போ அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கூட பார்த்துருக்கோம், ஃப்ளட்டிங் ஆகுதுன்றாங்க அந்த பகுதியில், அதிகமாக மழை பெய்யும் போதே இவ்வளோ தண்ணி வரும்போது அதுவும் வந்து மக்கள் நாளைக்கு திறந்துட்ட பிறகு அது அசௌகரியம் கிட்டத்தட்ட ஒரு 3,000-4,000 பேருந்துகள் இயக்க ஆரம்பித்த பிறகு அந்த அசௌகரியம் மக்களுக்கு வரக்கூடாதுன்னு இப்போயே முன்னெச்சரிக்கையாக பண்ணுறது தவறு இல்லை, ஆனால் கொஞ்சம் வேகப்படுத்தி இன்னும் தாமதப்படுத்தாமல் முடித்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, எனக்கு இப்போ மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும்னா இப்போ நீங்கள் சொன்ன ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் அதே பாதையில் தான் ஏற்கனவே நம்ம புறநகர் ரயில்ஸையும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இரண்டு சர்வீசஸ் இரண்டு விதமான ஒரு போக்குவரத்து மோட்ஸ் வந்து ஒரே ரூட்டில் ஆப்ரேட் ஆகிறது வந்து அரசுக்கு இது எக்ஸ்ட்ரா செலவினம் தானே? இப்போ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறத மெட்ரோ வந்து ஒரு பெட்டர் மோடுன்றது, ஓகே லக்ஸுரி ஃபைன், பட் ஆல்ரெடி சப்போ அந்த ஒரு தேவையை வந்து பேசிக் நீட வந்து சப்போ பண்ணுற இல்லையா, சாட்டிஸ்ஃபை பண்ணதில்லை? இப்போது சபர்பன் ட்ரெயினுடைய டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டருக்கு தான், தாம்பரம்லேருந்து பீச் வரைக்கும் நம்ம பயன்படுத்துறதுக்கு வந்து தான் இருக்குது தவிர, ஆனால் மெட்ரோ ரயில் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம பயணிக்க முடியும். அதில் அடிக்கடி இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஏன்னா இப்போ மெட்ரோ ரயிலே நிறைய இன்டர்ச்சேஞ்ச் ஃபெசிலிட்டி வருதுன்னு சொல்ல, இப்போ திரும்ப ஒருத்தர் வந்து தாம்பரம் பகுதியில் இருக்கிறவங்க தாம்பரத்துலேருந்து மீனம்பாக்கம் திருச்சூலம் போய் அங்கேருந்து சென்னை ஏர்போர்ட் மெட்ரோவில் ஏறி திரும்ப அடுத்த ஒரு காரிடாருக்கு பயணிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் என்னென்னா 160 கிலோமீட்டர் நெட்ஒர்க் பிளான் பண்ணுறாங்க, சின்ன சின்ன டவுன்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க மெட்ரோவில். இப்போ ஆனால் தாம்பரம் முனையம் வரைக்கும் எடுத்திங்கனாலே சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் ராஜா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க சட்டமன்றத்திலே, 500,000 பேர் வந்து அந்த இடத்துல கூடுறாங்க தாம்பரத்தில், தினமும் வந்து ஒரு போக்குவரத்து தேவையோ கடை தேவைக்கோ எதுக்கோ வந்து அந்த இடத்துல கூடும்போது, அண்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம் 3வது முனையத்தில் 3,00,000 பேர் ஆவரேஜாக வந்து பயன்படுத்துகிறாங்க, இவ்வளோ பேருடைய அந்த போக்குவரத்து தேவை இருக்குன்னு சொல்ல மெட்ரோ கண்டிப்பாக அந்த இணைப்பு வந்து கொடுக்கணும். அந்த 160 கிலோமீட்டருக்கு தாம்பரத்தில் கொடுத்தாதான்
இது மக்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்ப நார்த்ல இருந்து திருவத்தியூர்ல இருந்து நாளைக்கு வந்து தேர்ட் டெர்மினல் இருந்து நிறைய ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்து அந்த லக்கேஜ் எல்லாம் கேரி பண்ணனா மெட்ரோ ரொம்ப ஈஸியா இருக்கு, அவங்க தாம்பரம் வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால கண்டிப்பா தாம்பரம் வந்து மெட்ரோ வரணும். ஓகே சார், ஓகே சார், பார்க்கலாம் அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்றது எல்லாருடைய விருப்பமும். ஏன்னா நானும் என்னோட கல்லூரிக்கெல்லாம் அந்த வழியாக தான் போவேன். ஸோ இந்த வழி இந்த மெட்ரோ வசதி என்ற மெட்ரோ வசதின்றது தாம்பரம் மற்றும் கிளாம்பாக்கம் சீக்கிரமாக வரணுன்ற நம்ம ஹோப் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ.